6.4 क्वेश्चन नंबर 3 சொல்லுங்க ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம சால்வ் பண்ண வேண்டியது பாயிண்ட்ஸ் வேர் தி ஸ்ட்ரைட் லைன் பாसेस த்ரூ தி டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த டூ பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணா கிடைக்கிற லைன் வந்து xz and yz பிளேன இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம சால்வ் பண்ணனும் சோ இப்போ xz yz பிளேன் அப்படிங்கறப்ப நம்ம இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா பாருங்க இது இப்ப நீங்க இதல 3 ஆக்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க x ஆக்சஸ் y ஆக்சஸ் z ஆக்சஸ் இருக்கு இத x ஆக்சஸ் மீன் பண்ணீங்க இத y ஆக்சஸ் மீன் பண்ணுங்க இத z ஆக்சஸ் மீன் பண்ணீங்க இப்போ x z பிளேன் அப்படிங்கிறது இப்போ x z இது வந்து x அப்படிங்கறப்ப இது z அப்படினா x z பிளேன் இங்க இருக்கும் இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ற லைன் வந்து x z பிளேன எங்க கட் பண்ணுது அதே மாதிரி yz பிளேன் அப்படினா yz பிளேன்ங்கறது இங்க மீட் பண்ணனும் இது y இது z அப்படினா yz பிளேனை மீட் பண்ணனும் இந்த ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் தி டூ பாயிண்ட்ஸ் இத நாம சால்வ் பண்ண வேண்டிய ஆன்சர் சம் போலாம் நம்ம சப் சொல்யூஷன் गिवन ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் டூ பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க டூ பாயிண்ட்ஸ் கொடுத்தா தி ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண தெரியும் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் ஆஃப் தி டூ பாயிண்ட்ஸ் இத சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இத எப்படி சப்ராக்ட் பண்ணிருக்காங்கன்னா இங்க 8 இருக்கு இங்க 6 இருக்கு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 இங்க சால்வ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இங்க 4 இருக்கு 4 -7 அப்படினா -3 இத DRS அப்படிம்பாங்க சோ இப்போ இங்க 9 இருக்கு இங்க 4 இருக்கு 9 -4 +5 வரும் नाइन माइनस फोर सॉल्यूशन पहला सॉल्यूशन ला पारेंगे नम्म एन्ना सॉल्व पन्नोम पारेंगे गिवन स्ट्राइट लाइन पासिंग थ्रू द टू पॉइंट्स कुडुत्तिरुक्कांगे टू पॉइंट्स ला solution given straight line passing through the points two points கொடுத்துட்டாங்க அந்த two points join பண்ணும்போது நமக்கு ஒரு straight line கிடைக்கும் அதோட drs என்னன்னு நம்ம solve பண்ணனும் so drs என்னன்னு நம்ம solve பண்ணோம் அப்படினா இப்போ இங்க பாருங்க நம்ம direction ratios கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு point join பண்ணா கிடைக்கிற direction ratios வந்து நம்ம இந்த ரெண்டு point ல இருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம் இதோட direction so இங்க 8 இருக்கு இங்க 6 இருக்கு 8 -6 2 அத தான் இங்க சால்வ் பண்ணிரோம் நெக்ஸ்ட் y கோஆர்டினேட்ஸ் பாருங்க 4 7 ரெண்டே மைனஸ் பண்ணுங்க -3 வந்து 4 -7 -3 நெக்ஸ்ட் இங்க 9 இருக்கு இங்க 4 இருக்கு ரெண்டே மைனஸ் பண்ணீங்கன்னா 9 -4 5 வந்துரும் so this is the direction ratios இது एक्चुअली என்னன்னா இத x1 y1 z1 x2 y2 z2 ஃபார்முலா படி இந்த பிளேஸ்ல x2 - x1 அதுதான் நம்ம 2 னு எழுதி இருக்கோம் இங்க as per formula இது y2 - y1 ஆயிடும் அதுதான் நம்ம இங்க எழுதி இருக்கோம் இது z2 - z1 அதான் இங்க இருக்குறது சால்வ் பண்ணிரோம் நெக்ஸ்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் நமக்கு இங்க ஈக்குவேஷன் ரெண்டு ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த பாயிண்ட் எடுத்து சால்வ் பண்ணலாம் நம்ம வந்து 674 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம் சோ இப்போ 674 மட்டும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது x - 6 y - 7 z - 4 அதாவது x1 y1 z1 எடுத்தீங்கன்னா x - x1 y - 7 z - z1 வந்துரும் நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல நம்ம இங்க சால்வ் பண்ண drs யூஸ் பண்ணனும் drs என்ன இருக்கு பாருங்க 2 - 3 5 அத அங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம் 2 - 3 5 இத நமக்கு ரெக்கயர்ட் cartesian form of the equation idella actually idu idellame ipo idu or ratio da x minus 6 abingirappa idu or ratio idu equal to t varum idu ellame equal to t ya da varum y minus 7 by minus 3 z minus 4 by 5 ellame equal to t ingra or scalar ku equal a irukum adutha paarenga ipo idu inda 2 ayum idha matum nama thaniya solve pannalam
So x minus 6 equal to t in mattum vayla set paninge. In the 2t, idu rendu equal a irukumbodhu, the 2 inge cross mattirukumbodhu 2t, in the minus 6 ang kondu pombodhu plus 6 aidum. Adha x coordinate. Next, y minus 7 by minus 3 equal to t. In the t vandhu common for all the ratios. 3 ratios irukku, 3 ratios ku equal a irukum. So, appa minus 3t, inge minus 7 irukku, ang pona plus 7 aidum. So, minus 3t plus 7 அப்படிங்கிறது y coordinate. Next, z minus 4 by 5 equal to t. இந்த 5 t மட்டும் பண்ணினா 5t இங்க plus 4 எப்படி இருந்தா இந்த minus 4 இங்க வரும்போது plus 4 ஆகும். So, இதுதான் y coordinates. So, நமக்கு common point கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த straight line மேல உள்ள ஒரு common point. இப்ப ஒரு straight line இருக்குன்னு வெச்சீங்களா இந்த லைன்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸோட எனி பாயிண்ட் நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னா காமன் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இதில் டீக்கு நீங்கள் நிறைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட் அது ஒவ்வொரு டீக்கும் நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் எல்லாமே இந்த லைன் மேலே இருக்கிறது தான். டீக்கு வேரியஸ் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ இதில் இருக்க காமன் பாயிண்ட்டை தான் நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனில் காமன் பாயிண்ட்டை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ டீக்கு வேல்யூஸ் சால்வ் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னா, தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கட்ஸ் த எக்ஸிசட் பிளேன். எக்ஸிசட் பிளேனை கட் பண்ணும்போது அது ஒய் கோஆர்டினேட்டே இருக்காது, அதாவது ஒய் ஆக்சிஸை எங்கேயுமே மீட் பண்ணல. ஸோ இப்போ ஒய் ஏக்கோ டு ஜீரோ, ஒய் கோஆர்டினேட் ஜீரோன்னு மீன் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் ஒய் கோஆர்டினேட்? மைனஸ் த்ரீ டி பிளஸ் செவன் ஈக்கோ டு ஜீரோ. ஸோ மைனஸ் த்ரீ டி பிளஸ் செவன் ஈக்கோ டு ஜீரோன்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் ஒய் கோஆர்டினேட். இப்போ ஒய் ஈக்கோ டு ஜீரோனா இந்த மைனஸ் த்ரீ டி பிளஸ் செவன் ஈக்கோ டு ஜீரோ வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மைனஸ் த்ரீ டி ஈக்கோ டு மைனஸ் செவன் வந்துடும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ டி வேல்யூ 7/3. இந்த டி வேல்யூ 7/3 அப்படிங்கிறப்ப அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 டி பிளஸ் 4, 5 இன்ட்டு டி வேல்யூ என்னது 7/3, 5 டி அப்படின்னா 5 இன்ட்டு 7/3 பிளஸ் 4. இதை இங்கே 4 போட்டுருங்க, ஏன்னா இங்கே கொஸ்டினில் இருக்கிறத பிளஸ் 4. அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 35, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 12 ஆகிடும். அப்போ 35 பிளஸ் 12/3, 47/3. இது இசட் கோஆர்டினேட். ஸோ இசட் கோஆர்டினேட் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம சால்வ் பண்ணணும். வாட் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட்? இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட் 2t பிளஸ் 6. 2t பிளஸ் 6 அப்படின்னா 2 இன்ட்டு டி வேல்யூ என்னது 7/3, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 7/3 பிளஸ் 6. இப்போ கிராஸ் மோட்டல் போகும்போது இங்கே 14 ஆகுது. 2 இன்ட்டு 7 14 ஆகிடும். கிராஸ் மோட்டல் பண்ணிங்கன்னா 18. ஸோ 14 பிளஸ் 18/3. ஸோ இப்போ 32/3. இது எக்ஸ் கோஆர்டினேட். ஏன்னா 2t பிளஸ் 6ங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட். ஒய் கோஆர்டினேட் தான் நமக்கு இங்கே தெரியும் 0. எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருந்தோம் 32/3. இசட் கோஆர்டினேட் 5t பிளஸ் 4 வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் 47/3. ஒய் கோஆர்டினேட் இங்கே இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ். ரெக்கார்ட் பாயிண்ட் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ரெக்கார்ட் பாயிண்ட் என்னது? எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் ஒய் இசட்ல 2t பிளஸ் 6, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் 32/3, இசட் கோஆர்டினேட் வந்து 5t பிளஸ் 4 47/3, ஒய் கோஆர்டினேட் வந்து 0. ஸோ இப்போ இதுதான் நமக்கு ரெக்கார்ட் பாயிண்ட். த ரெக்கார்ட் பாயிண்ட் இஸ் 32/3, 0, 47/3. இதுதான் நமக்கு ரெக்கார்ட் பாயிண்ட். தட் இஸ் த ஸ்ட்ரைட் லைன் கட்ஸ் த எக்ஸிசட் பிளேன். எக்ஸிசட் பிளேனை அந்த ஸ்ட்ரைட் லைன் எந்த பாயிண்டில் கட் பண்ணுதுன்னா 32/3, 0, 47/3. ஸோ இப்போ இது ஒரு பார்ட் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் சப்டிஷன் போகலாம். ஸோ செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், த ஸ்ட்ரைட் லைன் கட்ஸ் த ஒய் இசட் பிளேன். அந்த பாயிண்ட்டை நம்ம சால்வ் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட் இங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒய் இசட் பிளேனை கட் பண்ணது அப்படின்னா அதோட வேல்யூ, தட் இஸ் எக்ஸ் வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கும். ஸோ வி கெட் எக்ஸ் வேல்யூ 0. ஒய் இசட் பிளேன் அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் கூட அதை மீன் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் இசட் பிளேன் எக்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னா இந்த பிளேஸ் 0 ஆயிடுச்சு. ஸோ 2t பிளஸ் எக்ஸ், 2t பிளஸ் 6 ஈக்குவல் 0. ஸோ இப்போ 2t ஈக்குவல் டு மைனஸ் 6 வந்துடும். இப்போ t இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இப்போ t சால்வ் பண்ணிட்டோம். ஸோ t சால்வ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ஒய் இசட் நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒய் சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 3t பிளஸ் 7ல
3 into t value is minus 3 substitute minus 3 minus 3 inga plus 7 aayidum inga or 7 irukku so 9 plus 7 16 vandrum appo y coordinate solve pannidom after solving y coordinate 5t plus 4 5 into t value 5t appadina 5 into minus 3 inga minus 15 aayidum inga 4 irukku so 4 add pannina minus 15 plus 4 namakku vandu minus 11 vandrum so appo idu y coordinate sorry z coordinate appo இங்க வந்து x கோஆர்டினேட் இருக்கு 0 இந்த y கோஆர்டினேட் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம் 16 z கோஆர்டினேட் சால்வ் பண்ணிட்டோம் minus 11 சோ இப்ப எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம் இத என்ன பாயிண்ட்ஸ் ரெக்கார்ட் பாயிண்ட்ஸ் சால்வ் பண்ணிட்டோம் தி ரெக்கார்ட் பாயிண்ட் இஸ் 0 16 comma minus 11 தட்ஸ் ஆல்